மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உலகின் மிக பெரிய உயிரினம் எது அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டோம்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, அது டைனோசரஸ் தான். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த டைனோசரஸை விட பெரிய உயிரினம் நம்ம பூமியில வாழ்ந்திருக்குது, அதுவும் நீர்ல வாழ்ந்திருக்கு. அந்த உயிரினத்தோட பேரு தான் மெகலடான். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மெகலடானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெகலடானது ஃபைலம் கார்டேட்டாவை சேர்ந்தது. இது 23 மில்லியன் வருடத்திற்கு முன்பாக தோன்றி 3.6 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி மொத்தமாக அழிஞ்சு போன ஒரு விலங்கு தான் இந்த மெகலடான். இந்த மெகலடானோட எலும்புகள் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, இதோட எலும்புகள் காட்டில ஜீசஸாக இருந்ததுனால இது சீக்கிரமாகவே மக்கி போய் மண்ணோட மண்ணாக போகிறதுனால இதனுடைய எலும்புகள் கிடைக்கிறதில்லை. அப்படி எப்படி இந்த மெகலோடான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, இதோட பல்லை வச்சு தான் இந்த மெகலோடானை பற்றி கண்டுபிடிச்சாங்க. இதோட பல்லானது ஏறக்குறைய 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இது இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா, அஞ்சு ரோஸில் வந்து என்ன பண்ணணும், இந்த பல்லில் வந்து என்னென்னா அமைக்கப்பட்டிருக்கும். ஏறக்குறைய இது 276 பற்களை கொண்டது தான் இந்த மெகலோடான். இந்த மெகலோடான் வந்து 276 பல்ல கொண்டது இந்த மெகலோடான். இது வந்து முன்பகுதி பல்லு வந்து கடிக்கிறதுக்காகவும் எலும்புகளை நொறுக்கிறதுக்காகவும், பின்பகுதி பல்ல வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்காகவும் பயன்படுத்துது. முன்பகுதியில் அந்த எலும்புகளை கடிக்கும் போது அதோட பல்லு கீழே விழுந்துக்கிச்சுன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே மீண்டும் புது பல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். இதோட தன்னோட வாழ்நாளில் 1000க்கும் மேற்பட்ட பல்லை ரீப்ளேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தகவமைப்பு இந்த மெகலடானோடைய மீனுக்கு இருக்குது. இந்த மெகலடான் விரும்பி எதை உண்ணும்னா, திமிங்கலத்தை தான் இந்த மெகலடான்கள் விரும்பி உண்ணும். இது அந்த திமிங்கலத்தை எப்படி உண்ணும்னா, முதல்ல அந்த திமிங்கலத்தோட ஃபின்ஸை போய் அட்டாக் பண்ணும். அதனால் அந்த திமிங்கலத்தால் நீந்த முடியாது. நெக்ஸ்ட்டு அந்த மீன்கள் அந்த திமிங்கலத்தோட ரிப்கேஜை வந்து பஞ்சராக்கி இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் ஆக்கும். அதனால் அந்த மீன் உடனே இறந்து போயிடும். இறந்து போன பிறகு அந்த இறந்து போன திமிங்கலத்தை இந்த மெகலடான்கள் பொறுமையாக உணவை ருசித்து சாப்பிடும். இந்த உலகத்திலேயே பைட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக உள்ள உயிரினமும் இதே மெகலடான் தான். நாம் டீரெக்ஸ் தெரியும். அந்த டீரெக்ஸுங்கிற டைனோசருக்கு 35,000 நியூட்டன் பைட் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டீரெக்ஸையும் தாண்டி இந்த உலகத்திலேயே மனிதன் அறிந்த வரைக்கும் அதிக பைட் ஃபோர்ஸை கொண்ட உயிரினம் எதுனா இந்த மெகலோடான் தான். அது வந்து 40,000 நியூட்டன் பைட் ஃபோர்ஸ் வந்து அதனால் இந்த மெகலோடானுக்கு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட மீனான மெகலோடான் எப்படி கடல் நீரிலிருந்து அழிஞ்சு போணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பது என்னன்னா, லெவாயத்தன் இதோட எதிரியான லெவாயத்தன் ஒரு மீன் இதே போல பெரிய அளவு என்னன்னா உடலமைப்பை கொண்டு பலமான பற்களை கொண்ட மீனாக இருந்தது. இதோட இந்த மெகலாடானோட பல்லை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், வெட்டி கடிக்கிறதுக்கு மாரி இருக்கும். ஆனால் இந்த லவாயத்தோட பல்லை பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோன் ஷேப்பில் என்னன்னா அந்த பல்கள் இருக்கும். இந்த ரெண்டு பேருமே எனிமிஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே திமிங்கலத்தை தான் உணவாக உட்கொள்வாங்க. திமிங்கலத்தை போட்டி போட்டு உணவாக உட்கொண்டதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் காலநிலை சூழல் மாற்றத்தினாலையும் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னாலையும் இது வாழ தகுதி இல்லாதனால அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இதற்கு வெப்பமான நீரில் தான் வாழ பிடிக்கும். ரொம்ப குளிர்ந்த நீரான ஆர்டிக் பகுதியிலையும் அண்டார்டிக் பகுதியிலையும் இதனுடைய பற்கள் கிடைக்கவே இல்லை. ஏன்னா மெகலோடான்களுக்கு ரொம்ப குளிர்ந்த நீரில் இருக்கிற இடங்கள் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மெகலோடான்களுடைய குட்டி பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம் இருக்கும். பிறந்த குட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயரத்துக்கு சமமாக இருக்கும், 6 அடி உயரம் இருக்கும். இது எங்கே போய் குட்டி போடுனா, குறைந்த ஆழம் கொண்ட இடத்துல தான் போய் குட்டி போடும். அந்த இடத்துல லெவாயத்தோனோட எந்த தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற ஏதோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிச்சுன்னா தான் அது அந்த இடத்துல போய் தான் வந்து என்ன பண்ணும், இது குட்டி போடும். இது இந்த திமிங்கலத்தை எப்படி உணவாக உட்கொள்ளும்னா, செங்குத்தாக போய் தன்னோட முழு ஃபோர்ஸாக யூஸ் பண்ணி அதோடய ரிப்கேஜை உடைக்கும். ரிப்கேஜை உடைக்கும் போது அந்த திமிங்கலத்தால் நவுற முடியாது, அதை வச்சு உண்ணும். மேலும் இந்த உணவு சங்கிலி குறையிறதுனாலையும் ஐஸ் ஏஜ் வந்து என்னென்னா பூமியை சுற்றி ஆர்டிக் பகுதியும் அண்டார்டிக் பகுதியிலையும் என்னென்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து லோவாகிறதுனாலையும் இங்கே உள்ள மற்ற மீன்கள், அதாவது திமிங்கலத்தை தவிர மற்ற மீன்கள் எல்லாம் ஆர்டிக் பகுதியும் அண்டார்டிக் பகுதிக்கும் இடப்பெயர்ச்சி அடையுது.
அந்த இடப்பெயர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இதுக்கு உணவு கிடையாது, இது உணவோ கிடையாதுங்கிறதுனால, இதோட உடலை பெரிய பெரிய உடலுங்கிறதுனால இதனால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது. இதற்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும், ரொம்பவும் மெதுவாக நகரக்கூடியது. இந்த காரணங்களாக இந்த மெகலோடானது உணவு பற்றாக்குறையின் காரணமாகவும் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் காரணமாகவும் இந்த பூமியை விட்டு அழிந்து போகுது. இந்த மெகலோடானோட எடையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 டன் இருக்கும். 1 டன்னுங்கிறது 1000 கிலோ, அப்போ 1000 டன்னுங்கிறது 100,000 கிலோ, ஏறக்குறைய 100,000 கிலோவை கொண்டது தான் இந்த மெகலோடான். பூமியில் அதிகபட்ச எடையை கொண்டது நம்மளுக்கு தெரிஞ்ச டைனோசரான டீரெக்ஸ் தான், அது 9 டன் எடையை தான் கொண்டது. ஆனால் அந்த டீரெக்ஸை காட்டிலும் இந்த மெகலோடானது 1000 டன் எடையை கொண்டது. இந்த இது வாழ்ந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த பூமிக்கும் இது ஒரு ராஜாவாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.